ரஷ்யாவோட ஏர்போர்ஸ் ஆனது உக்ரைன்ல இருக்கின்ற டென்னோபில் என்ற இடத்தின் மீது ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை பற்றி ரஷ்யாவானது இப்போது என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை டென்னோபில் என்ற இடத்துல உக்ரைனானது பதுக்கி வைத்திருந்தார்கள் என்றும், இப்படியான ஆயுத கிடங்கின் மீதுதான் தாங்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறோம் என்று ரஷ்யாவானது சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே ரஷ்யாவானது கிமில் நிஸ்கே என்ற இடத்துல இருந்த ஆயுத கிடங்கின் மீது தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் மேற்குலக நாடுகள் மற்றும் நேட்டோவானது உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த ஆயுத கிடங்கின் மீது ரஷ்யாவானது தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இந்த தாக்குதலின் போது ஏற்பட்ட வெடிப்பானது மிகவும் பிரமாண்டமானதாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோவானது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருந்தது. இப்படி ஒரு பக்கம் ரஷ்யாவானது உக்ரைனோட ஆயுத கிடங்குகளை தேடி தேடி தாக்கி அழிக்கும் போது, மறுபக்கம் உக்ரைனானது யூகே உக்ரைனுக்கு கொடுத்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ஸ்ட்ரோம் சாரோ என்ற மிசைலை பயன்படுத்தி லுகான்ஸ் பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் லுகான்ஸில் இருந்த 2க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், நிறைய பொதுமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவினுடைய Su-34, Su-35 மற்றும் Mi-8 என்ற 2 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதனை மேற்குலக நாடுகள், அதாவது உக்ரைனோட தாக்குதலை மேற்குலக நாடுகள் பெருசாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலை பற்றி மேற்குலக நாடுகள் இந்த விதமான செய்திகளையும் வெளிவிடல. இப்ப நடக்கிற அனைத்தையும் வைத்து பார்க்கும் போது உக்ரைனானது ரஷ்யாக்கு எதிரான கவுண்டர் ஓபன்ஸ்வே ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள். என்னதான் செலன் சேவர்கள் தாங்கள் கவுண்டர் ஓபன்ஸ்வே ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் வேணும் என்று சொல்லி இருந்தாலும், அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கவுண்டர் ஓபன்ஸ்வே செய்யுங்கள் என்றதுக்கான அழுத்தத்தை கொடுத்தபடியால் உக்ரைனானது கவுண்டர் ஓபன்ஸ்வே ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள். ஆனால் ரஷ்யாவை குழப்பதுக்காண்டு செலன் சேவர்கள் தாங்கள் கவுண்டர் ஓபன்ஸ்வே ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் தேவை என்று சொல்லியிருந்தார். அதனை நாங்கள் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதே நேரத்தில் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஓபன்ஸ்வே செய்யும் போது மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை ரஷ்யாவானது தேடி தேடி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிழமையை ரஷ்யாவானது உக்ரைனில் இருக்கின்ற நிறைய ஆயுத கிடங்கின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மேற்குலக நாடுகள் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஓபன்ஸ்வே செய்யணும் என்றதுக்காண்டித்தான் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டு இருந்தார்கள். இப்படி இருக்கையில் உக்ரைனானது முழுமையான கவுண்டர் ஓபன்ஸ்வே ரஷ்யாவுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னமே ரஷ்யாவானது உக்ரைன் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கின்ற இடங்களை அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதே நேரத்தில் உக்ரைனானது முழுமையான கவுண்டர் ஓபன்ஸ்வே ரஷ்யாவுக்கு எதிராக செய்யக்கு முன்னம் ரஷ்யாவானது உக்ரைன் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கின்ற ஆயுத கிடங்களை தாக்கி அழித்து விட்டார்கள் என்றால் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் உக்ரைனால முழுமையான கவுண்டர் ஓபன்ஸ்வே ரஷ்யாவுக்கு எதிராக செய்ய முடியாமல் போகும். ஏற்கனவே ரஷ்யாவானது உக்ரைனில் இருக்கின்ற ஆயுத கிடங்கின் மீது தங்களுடைய தாக்குதலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே உக்ரைனானது இப்போதே ரஷ்யாவுக்கு எதிரான முழுமையான கவுண்டர் ஓபன்ஸ்வே செய்தாகணும். இப்பவே உக்ரைனானது ரஷ்யாவுக்கு எதிரான முழுமையான கவுண்டர் ஓபன்ஸ்வே செய்கிறதுக்கு லேட் ஆகிட்டதென்றே சொல்ல முடியும். ஆகவே உக்ரைனானது இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஓபன்ஸ்வே செய்தாகணும். அப்படி இந்த டைமை அவர்கள் விட்டார்கள் என்றால் உக்ரைனுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன் சேவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணி இருக்கிறார். ஜெர்மனிக்கு விசிட் பண்ணக்கு முன்னும் செலன் சேவர்கள் இத்தாலிக்கு போய் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டரை மீட் பண்றது மட்டுமில்லாமல் போப் பிரான்சிஸ் அவர்களை மீட் பண்ணி உக்ரைனில் நடக்கின்ற போரை பற்றி பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் செலன் சேவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணி இருக்கிறார். இப்படி இருக்கையில் தான் நேற்றைய தினம் ஜெர்மனியானது 2.9 பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் என்ற அனௌன்ஸ்மெண்டை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே செலன் சேவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ண போறார் என்றதுக்காண்டி ஜெர்மனியானது இந்த மிலிட்டரி எய்டு பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணினார்களா என்று தெரியல. ஆனால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பிச்சு இப்பதான் முதல் தடவையாக ஜெர்மனியானது இப்படி பெருந்தொகை மதிப்பிலான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மிலிட்டரி எய்டு பேக்கேஜில் 20 மார்ட்டர் IFVS, 30 லியோபேட் 1 டேங்கியலும் ஆன்டி ஏர்கிராப்ட் டிஃபென்ஸுக்காண்டி 4 செட் RIS TSLM ஃபயர் யூனிட்டும், 12 லான்சர்ஸ், 18 கோவிசஸ், 100க்கும் மேற்பட்ட ஆர்மர்ட் கோம்பேட் வெஹிக்கிள்ஸ், 200க்கும் மேற்பட்ட ரோன்களையும் உக்ரைனுக்கு கொடுக்க போறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஜெர்மனியோட இந்த முடிவானது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசலை இது ஏற்படுத்த போகின்றது. இனி ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஒன்று சேர்வார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக பெலரசோட பிரசிடென்ட் செக்அப்புக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. மே 9
நடந்து ரஷ்யாவினுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு பெலரசோட பிரசிடண்டுக்கு உடல்நல குறைபாடானது ஏற்பட்டதென்றும் இதற்கு காரணம் புடின் அவர்கள் தான் என்றும் புடின் அவர்கள் தான் இவருக்கு விஷம் வைத்திருக்கிறார் என்று மேற்குலக மீடியாக்களும் உக்ரைனும் தாறுமாறாக செய்திகளை அடித்து விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். மேற்குலக மீடியாக்கள் சொல்ற மாதிரி புடின் அவர்கள் பெலரசோட பிரசிடண்டுக்கு விஷம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டால் அதுக்கான தேவையானது புடின் அவர்களுக்கு கிடையாது. பெலரசும் ரஷ்யாவும் ஏற்கனவே நல்ல உறவுல தான் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவானது பெலரசுல தங்களுடைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனையும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதுவரை நாளும் பெலரசுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில எந்த ஒரு முரண்பாடுகளும் ஏற்படையில. இப்படி இருக்கையில புடின் அவர்களுக்கு பெலரசனுடைய பிரசிடண்டுக்கு விஷம் வைக்கணும் என்ற தேவை கிடையாது. ஆகவே புடின் அவர்கள் இதனை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. அடுத்ததாக உக்ரைன்ல இப்போதைய கடல் நிலவரத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல சொன்ன மாதிரி டென்னோபில்ல இருக்கிற உக்ரைனோட ஆயுத கிடங்கு மீது ரஷ்யாவானது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்ல இரண்டு நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் கார்கிவ் ஒப்லாஸ்டி மீது ரஷ்யமானது தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். கேசன் சுமி ஒப்லாஸ் கீவ் கார்கிவ் உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்கின்ற டொனஸ் பகுதியிலும் மிகப்பெரிய வெடிப்பு சத்தமானது கேட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் உக்ரைனோட தலைநகரமான கீவ் மற்றும் உக்ரைன்ல இருக்கின்ற பல பகுதிகளிலும் ஏஆர் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதன் மூலம் ரஷ்யமானது கடுமையான தாக்குதலை உக்ரைன் மீது செய்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இதே நேரத்தில் உக்ரைனும் தங்களுடைய கவுண்டர் ஒபென்சிவை ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்ததாக ரஷ்யமானது துருக்கியோட எலெக்ஷன் தலையிடுகிறார்கள் என்று துருக்கியோட எதிர்கட்சி சொல்லியிருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு இப்போது ரஷ்யாவானது பதில் அளிச்சிருக்கிறார்கள். துருக்கியோட எலெக்ஷன்ல ரஷ்யாவானது தலையிடலை என்றும் மக்களோட முடிவுகளை ரஷ்யாவானது மதிக்கிறது மற்றும் துருக்கியோட எலெக்ஷன்ல ரஷ்யாவானது தலையிடுவதற்கான ஆதாரமானது இல்லை என்றும் துருக்கியோட எதிர்கட்சி தலைவரால் அந்த ஆதாரங்களை முன்வைக்க முடியாது என்றும். அது மட்டுமில்லாமல் துருக்கியில இருந்து இப்படியான குற்றச்சாட்டானது வந்திருப்பது ரஷ்யாவுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கென்று ரஷ்யாவானது சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எர்டோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்காவானது துருக்கியோட எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்றும் இந்த எலெக்ஷன்ல அதாவது துருக்கியில நடக்க போற எலெக்ஷன்ல அமெரிக்காவானது தலையிடுகிறார்கள் என்று எர்டோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே துருக்கியோட எதிர்கட்சியானது ரஷ்யா துருக்கியோட எலெக்ஷன்ல தலையிடுகிறார்கள் என்று சொல்லும் போது துருக்கியோட ஆளுங்கட்சியாக இருக்கிற எர்டோகன் அவர்கள் அமெரிக்காவானது துருக்கியோட எலெக்ஷன்ல தலையிடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக இஸ்ரேலானது காசா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலால 33 பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த இரண்டு நபர்கள் உயிரிழந்தார்கள். இப்படி இருக்கையில் தாக்குதலை நிறுத்துவதற்கான முடிவுக்கு இரண்டு தரப்புகளுமே வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. ஆனால் இஸ்ரேலானது காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவார்களா என்று கேட்டால் கட்டாயம் அவர்கள் நிறுத்த போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்களை இஸ்ரேலானது கொள்ளத்தான் போகிறார்கள். அதனை மேற்குலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்க போறார்கள். ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு எப்போதான் விடுவி காலம் வரும் என்று தெரியல. அடுத்ததாக இன்றைய தினம் துருக்கியில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடக்குது. இதுல யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விதான் பலன் மத்தியில் எழும்பியிருக்கு. 20 வருஷமாக எர்டோகன் அவர்கள் தான் துருக்கியில ஆட்சியில் இருக்கிறார். ஆனால் இந்த தடவை அதற்கான மாற்றமானது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று சொல்லப்படுகின்றது. அதாவது துருக்கியில இருக்கின்ற எதிர்கட்சியானது இந்த முறை வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று சொல்லப்படுது. அதுக்காண்டி எர்டோகன் அவர்கள் ஈஸியாக தோத்து விடுவார் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த எலெக்ஷன்ல யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இந்த எலெக்ஷனோட முடிவு வந்தா தான் எங்களுக்கு தெரியும். எர்டோகன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில் துருக்கியோட எதிர்கட்சியானது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியல. அதே நேரத்தில் எர்டோகன் அவர்கள் தோல்வி அடைந்தால் அது ரஷ்யாவுக்கு பின்னடைவாக இருக்கும். அதுவே எர்டோகன் அவர்கள் வெற்றி பெற்றால் அது அமெரிக்காவுக்கு பின்னடைவாக இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எலெக்ஷனோட முடிவில் தான் துருக்கியானது ரஷ்யா பக்கம் போவார்களா அல்லது அமெரிக்கா பக்கம் போவார்களா என்பது தெரிய வரும். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஆஸ்திரேலியாக்கும் சீனாக்கும் இடையில ஆகவே ஆகாது. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கையில் ஆஸ்திரேலியா மற்றும் சீனாவினுடைய மினிஸ்டர்ஸ் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில வர்த்தகத்துக்கு போடப்பட்ட தடைகளை நீக்குவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில பாசிட்டிவான முடிவானது வருமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவானது AUKUS என்ற அமைப்பில் இருக்கின்ற ஒரு நாடு. அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவானது ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் சப்மரீனை கொடுக்க போறார்கள். இப்படி ஆஸ்திரேலியாவானது அமெரிக்காட்ட இருந்து நியூக்ளியர் சப்மரீனை வாங்குறது சீனாக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்படி இருக்கையில் சீனாவும் ஆஸ்திரேலியாவும் தங்களுக்கு இடையிலான வர்த்தக தடைகளை நீக்குவார்களா என்று கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.